ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இல்லாமல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பருப்பே இல்லாமல் தக்காளி சாம்பார் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் இந்த சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் சைடு கடைகளில் இது போல் தான் கொடுப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சாம்பார் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனை வந்து சூடு பண்ணிக்கோங்க இதில் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் இது போல் நீல வாக்கில் வெட்டி ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஸோ கூடவே ஒரு நாலு தக்காளி வந்து இது போல் வந்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க நல்லா பெரிய பொருட்களாக சேர்த்துக்கோங்க அண்டு ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அண்ட் வெங்காயமும் தக்காளியும் வந்து நல்லா வந்து வேகிற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்தா போதுமானது இன்றைக்கி நான் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க இப்போ நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லா வெந்துட்ருக்கு மறுபடியும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு வேக விடலாம் இன்னும் கொஞ்சம் வேகணும் ஸோ அதை இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் ஓரளவுக்கு வந்து நல்லா வெந்திருக்கு இந்த வெள்ளை பூண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் வெந்திருக்கா வேகலையான்னு ஸோ இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இந்த சட்னி செய்கிறதுக்கு நல்லா வந்து ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறமா நம்ம அதில் உள்ள இந்த தக்காளி வெங்காயம் அதை மட்டும் எடுத்துக்கோங்க தக்காளி வெங்காயம் வெள்ளப்பூண்டு சேஃப்பும் மிளகா சேர்த்தோம்லையே அதை மட்டும் அட் எடுத்துக்கோங்க தண்ணியை வந்து சேர்க்க வேண்டாம் தண்ணியை கடைசியாக சேர்த்துக்கலாம் தண்ணியும் சேர்த்து அரைச்சிட்டோம்னா நல்லா வந்து அரைப்படாது ஸோ அதனால தான் வந்து தண்ணி வந்து தனியாக எடுத்துடணும் இப்போ பார்த்திங்கன்னா இது போல் வந்து தண்ணி இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது இது நம்ம தனியாக சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அரைச்சாச்சு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும் இந்த சட்னிக்கு தாளிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு கடாய் வந்து சூடு பண்ணிவிட்டு இதில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க என்ன அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க அரை அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க அண்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அண்டு ஒரு சின்ன கொத்து இலைகள் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சு அந்த சாம்பாரை சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வந்து நைட்டாக குதிச்சிட்ருக்கு இந்த டைமில் இந்த சட்னியில் ஏற்கனவே தண்ணி இருந்துச்சுல்லே அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த தக்காளி சாம்பார் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தண்ணியாக இருக்கணும் ஸோ இன்னும் நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஸோ ஒரு தடவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பார்த்திங்கன்னா இன்னும் வந்து கன்சிஸ்டன்சி கட்டியே தான் இருக்குது ஸோ இன்னும் வந்து அகைன் நான் இன்னும் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இட்லியில் ஊற்றி சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி போல் தான் இந்த சாம்பார் இருக்கும் ரோட் கடையிலேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நல்ல தண்ணி மாதிரி தான் சாம்பார் ஊற்றுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி போதுமானது ஸோ இப்போ இது ஒரு கொதி வரட்டும் அது வரைக்கும் நம்ம ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் ஸோ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் சாம்பார் வந்து நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு ஸோ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இட்லி தோசைக்கு தக்காளி சாம்பார் ரெடி பண்ணிக்கோம் இந்த ரெசிபி வந்து நீங்களும் மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்